வணக்கம் மகளே, வெல்கம் டு TRR தமிழ் ரைட் ரிவ்யூஸ். சாதாரணமா நம்மளால எத்தனை இட்லி சாப்பிட முடியும், 10, 20 அட 50 வச்சுப்போமே. ஆனா இங்க ஒரு மனுஷன் 250 இட்லி சாப்பிட்டு கோட்டாலிங்க நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன்னு சொல்லுவாரான். அவரை பாக்குறதுக்கு முன்னாடி அவரோட டயட் பிளான் என்னன்னு கொஞ்சம் பாத்துட்டு வரலாம். அண்ணா, நீங்க அதிகபட்சமா என்ன சாப்பிடுவீங்க? பெருசா ஒண்ணும் இல்ல தம்பி, காலையில 250 இட்லி, 100 சப்பாத்தி, மதியானமா 2 அண்டா சோறு கூட 1 கிலோ அல்வா, 1 கிலோ புட்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு 2.5 கிலோ ஆப்பம், 22 சப்பாத்தி, 12 மசால் தோசை, அப்பப்ப 2 லிட்டர் டீ, அவ்வளவுதான்ப்பா. அண்ணா நைட்டுக்கு அதுல கராரா இருப்பேன்ப்பா. நைட்டு 15 சப்பாத்தி, 25 பரோட்டா, 50 வாழைப்பழம், அவ்வளவுதான்ப்பா. அதோட முடிச்சுக்கிறது. இப்பெல்லாம் டயட் மெயின்டைன் பண்றல, இது ஒரு நாள் டயட்டா? இது எங்களோட 1 மாசம் டயட் பிளான். நோ கற்பனை எல்லாம் இல்லைங்க, இப்படி சாப்பிட்டு லிங்கா புக்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அவர் பேர் தான் தீதரபாய். கேரளா மாநிலம் திருச்சூரை சேர்ந்தவர். அவரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தீதரபாய் ஒரு ஏழ்மை குடும்பத்துல பிறந்தவர். மொத்தம் 7 குழந்தைங்க, அதுல இவர் தான் மூத்தவர். சின்ன வயசுல ரொம்ப சாதாரணமா கம்மியா தான் சாப்பிட்டு இருந்தார் இவர். ஆனா இவருக்கு 6 வயசா இருக்கும் போது பசி அதிகமாக ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஸ்கூல் படிக்கிறப்ப இவருக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது. பாதியில ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்து வீட்டுல கிடைச்சது எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த பசி தாங்க இன்னைக்கு வரைக்கும் இவருக்கு அடங்கவே இல்லை. ஒரு நாள் திருச்சூர்ல உள்ள ஹோட்டல் ஒண்ணு சாப்பாடு போட்டி நடந்துச்சான். ஒரு ஆள் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், எல்லாமே ஃப்ரீ. ரபாயும் நாங்களும் போட்டிக்கு வரலாமா அப்படின்னு உள்ள பூந்துட்டார். ஹோட்டலுக்குள்ள பூந்தவர் சும்மா 3 அண்டா சோறு, 1 பக்கெட் மீன் குழம்பு, 10 கிலோ கறிய வெளுத்து வாங்கிட்டாரு. போட்டி ஹோட்டலுக்கும் மக்களுக்குமா இல்ல அன்லிமிடெட் மீல்ஸுக்கும் அன்ஸ்டாப்பபிள் ரபாய்க்குமான்னு எல்லாருக்குமே சந்தேகம் வர ஆரம்பிச்சுட்டு கடைசியா ஹோட்டல்ல இருந்த எல்லா சாப்பாடும் காலி ஆயிட்டு. என்ன அவ்வளவுதானா, பாயசம் எங்கடா? பாயசம் சாப்பிட்டா தான் வருவேன்னு அடம்பிடிச்ச ரபாய போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்காரங்க அப்புறப்படுத்தினாங்களாம். அன்னைக்கு திருச்சூர் மாவட்டம் பூரா ரபாய் ஃபேமஸ் ஆயிட்டாரு. போட்டி நடத்தின அந்த ஹோட்டல் திவாலானதெல்லாம் வேற கதை. இந்த போட்டியில கலந்துகிட்ட பின்னாடி ரபாய் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாரு. குறிப்பா ஹோட்டல்கள் வந்து இல்ல, பல ஹோட்டல் இவரை வாண்டடா வேலைக்கு வச்சாங்க. ரபாய் ரொம்ப விரும்பி சாப்பிடுற உணவுகள்னு விளம்பரம் பண்ணியே அவரை வேலைக்கு வச்ச ஹோட்டல் செம்ம லாபம் பார்த்தாங்க. இந்த ஹோட்டல் வேலைகள் மூலமா ரபாய்க்கு காசும் கிடைச்சது, சாப்பாடும் கிடைச்சது. ஆனாலும் கூட எந்த ஹோட்டல்லையுமே இவர் நிரந்தரமா இல்ல. நார்மலா ஹோட்டல்ல சாப்பாடு தீர்ந்தாலே ரபாய சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாம். ஆனாலும் கூட மனம் தளராத நம்மளோட ரபாய் வெளிநாட்டில் நடந்த பல போட்டியில கலந்துகிட்டு நிறைய சம்பாரிச்சிருக்காரு. இந்த போட்டிகள் மூலமா கிடைச்ச பணத்தை வச்சு தன்னோட 3 தங்கச்சிங்களுக்கும் கல்யாணமே பண்ணி வச்சுட்டாரு. சின்ன வயசுல இவர் நிறைய சாப்பிடுறதால இவங்க வீட்டுல செம்மையா அடி வாங்குவாராம். ஆனா இவங்க அப்பா வாங்கின கடன் எல்லாத்தையும் இவர் தான் அடைச்சிருக்காரு. அதுவும் சாப்பாடு போட்டியில ஜெயிச்சு. எதுக்காக அடி வாங்கினாரோ அதை வச்சே கடன் அடைச்சிருக்காரு. ரபாய்ட்ட இருக்க ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, எவ்வளவு பசிச்சாலும் யாருகிட்டையும் கையேந்தி நிக்க மாட்டாராம். யாராவது ஆசையா சாப்பாடு வாங்கி கொடுத்தா சந்தோஷமா சாப்பிடுவாராம். ஹோட்டல் எல்லாத்துலயும் ரபாய் முதல்ல சாப்பிட்டா அன்னைக்கு நல்ல வியாபாரம் நடக்கும்னு எல்லா ஹோட்டல்காரங்களும் நம்பினாங்க. அவரை கூட்டிட்டு போய் வாண்டடா சாப்பாடு போடுவாங்க. தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் வேலை செஞ்சு கொடுத்து சம்பளத்துக்கு பதிலா சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாரா ரபாய். ஆனா யார்கிட்டையும் பசின்னு கையேந்தி மட்டும் நிக்கவே மாட்டார். இதனாலேயே கேரளா மக்களோட செல்ல பிள்ளையா வளம் வந்திருக்காரு நம்மளோட ரபாய். ஒரு நாள் கேரளால நடந்த ஒரு சாப்பாடு போட்டியில ரபாய் ஒரே சிட்டிங்ல 750 இட்லி, 25 கிலோ ஆப்பம், 5 பக்கெட் பாயாசம், 4 குலை வாழைப்பழம்னு ஒரே சிட்டிங்ல முடிச்சு விட்டாரு. யானை தோத்து போயிடும் அந்த அளவுக்கு சாப்பிட்டாருப்பா. இவரு கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமலே வாழ்ந்து வந்திருக்காரு. ஏன்னு கேட்டதுக்கு, என்னோட அரஜான் வயித்த நிரப்பவே என்னால முடியல, இதுல இன்னொருத்தருக்கு என்னால உழைச்சலாம் சாப்பாடு போட முடியாதுன்னு கிண்டலா சொல்லுவார். இவரை செக் பண்ண டாக்டர்ஸ் இவருக்கு ஹைப்போதலஸ்மியா அப்படின்னு ஒரு நோய் இருக்கிறதா சொல்றாங்க. அதனால இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு சாப்பிட்டாலுமே அவங்க வயிறு நிரம்பவே நிரம்பாது. அதனால இவங்க எவ்வளவு கிடைச்சாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்றாங்க. 2005 நோய் ஏற்பட்டு இவரால அதிகமா சாப்பிட முடியாம போயிடுச்சு. அவரோட பேரு கின்னஸ் புக்ல ரெக்கார்ட் ஆகணுங்கிற ஆசை மட்டும் நிறைவேறாமையே போயிட்டு. ஆனாலும் கூட நம்மளோட ரபாய் சாப்பிடுறதுல லிம்கா புக்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. 2006 தன்னோட 67வது வயசுல பிபி மற்றும் சுகர் காரணமா இறந்து போயிட்டார் ரபாய். இருந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவே பிரபலமா இருக்கார் கேரளால. எந்த அளவுக்கு பிரபலம்னா, இவர் லைஃப மையமா வச்சு 2018 தீதரபாய்னு ஒரு படமே ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல கலாபவன் மணி நடிக்க வேண்டியதா இருந்தது. ஆனா அவர் இறந்து போயிட்டதால அவரோட தம்பி இந்த படத்துல நடிச்சிருந்தார். இந்த படத்துல சோனியா அகர்வால் நம்மளோட கஞ்சா கருப்புன்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே கடந்து ரபாய் பேர்ல பல ஹோட்டல்ஸ் கேரளால இன்னமும் ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஃபேன்ஸை சம்பாதிச்சு வச்சிருக்காரு நம்மளோட ரபாய். நம்ம சாப்பிடுற உணவோட அருமை பல பேருக்கு தெரியறதே இல்ல. அவங்களுக்கு மத்தியில உணவை கடவுளா பாக்குற இந்த மாதிரி சில மனிதர்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஆறுதலான விஷயம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க. உங்களால அதிகபட்சமா எவ்வளவு சாப்பிட முடியும்ங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மறக்காம தமிழ் ரைட் ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching this video.